வணக்கம், நான் மஞ்சுளா சரவணன். நல்ல வெஜிடபிள் புலாவ் ஒன்று நான் எங்கள் வீட்டில் எப்படி செய்வேங்கிற ஸ்டைல் பார்க்கலாம். அரிசி, பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் எக்ஸாக்டாக ஊற வைக்கணும். அது முடிஞ்ச உடனே வடித்து வச்சுருங்க ஒரு வடிகட்டியில். அப்புறம் தேவையான காய்கறி, நான் வெங்காயம், கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டேன். பட்டாணி, காலிஃப்ளவர்லாம் இருந்தால் சேர்த்துக்கலாம். தண்ணி இப்படி தான் வடித்து வைக்கணும். வெங்காயம் ஒரு நல்ல மூணு வெங்காயம், ரெண்டு வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், இந்த மசாலா ஓல் மசாலா போடுறதெல்லாம் என்னன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என்ன சுட்ட உடனே அந்த எல்லா மசாலாவும் போட்டு வறுக்கிறது மிஸ் ஆகிடுச்சு வீடியோவில். அது போட்டு வறுத்துட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின உடனே பச்சை மிளகாய், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பாதிக்கு மேலே வால்யூம் குறையணும், அப்போ தான் ஸ்வீட்டாக இருக்கும். இதெல்லாம் போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினோன்னா எல்லா காயும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு நிமிஷம். இந்த ராஸ்மெல் போகும்பாங்கல்ல, அது வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த காயெல்லாம் போட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இல்லை ரஃப்பாக டைட்டாக கூட மூட வேண்டாம். ஓரளவுக்கு அது ஆஃப் குக்குடு மாரி ஆகிடும். இந்த நேரத்தில் அரிசி ஊற வச்சது தண்ணியை வடித்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு ஒரு ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இதை ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் சர்க்கரை உப்பு போட்டதுக்கப்புறம், கால் ஸ்பூன் கூட கிடையாது ஒரு சிட்டிக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்களோ பாதியை இப்போ போட்டுக்கோங்க. இது தேங்காய் பால், அது வந்து தேங்காய் பாலும் தண்ணி எல்லாமே கலந்து ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு பால், அவ்வளோதான். காய்கறிக்குன்னு தனியாக தண்ணிலாம் தேவையில்லை. ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு இது மூடி திருப்பி விட்டுட்டு ஸ்டீமை போட்டு மூணு விசில் வச்சு ஸ்டீம் செட்டிலாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி திறந்தீங்கன்னா புலாவ் வந்து அப்படியே கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி இருக்கிறத இது பண்ணி வச்சுட்டு கிண்டி விட்டுட்டு ஹோல் மசாலா உங்களுக்கு கண்ணில் என்னெல்லாம் படுதோ அதெல்லாம் எடுத்துருங்க. பெருசாக இருக்கிறது கல்பாசி, இது அது அப்படியே இதாக இருக்கும். இதோட ஃப்ளேவர்லாம் இறங்கியிருக்கும், அதனால் கண்ணில் படும்போது எல்லாத்தையும் எடுத்துருங்க. இவ்வளோதான் உங்களோட புலாவ் ரெடி. அழகாக ஒரு தயிர் பச்சடியோடு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். கமெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மற்றொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்.